அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றிரவு ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த ஜப்பானின் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றிரவு ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். ஜப்பானின் நீண்டகாலம் பிரதமராக இருந்த சின்சோ அபே கடந்த ஜூலை 8 இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டு அரசு தலைவர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலெஸ்ட்ரி ஆகியோருக்கிடையில் இருதரப்பு சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ள இரு அமைச்சர்களுக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. கஞ்சா ஏற்றுமதியை சட்டப்பூர்வமாக்குவதற்கான சட்டங்களை உருவாக்க கோரும் அமைச்சரவை பத்திரம் அடுத்த மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. கஞ்சா ஏற்றுமதியை சட்டப்பூர்வமாக்குவதற்கான சட்டங்களை உருவாக்க கோரும் அமைச்சரவை பத்திரம் அடுத்த மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என சுதேச மருத்துவ ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குறி தெரிவித்துள்ளார். கஞ்சா உற்பத்தி மூலம் நாடு பாரிய ஏற்றுமதி வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் எதிர்வரும் 5 இதற்கான ஆவணத்தை வகுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத நடைமுறைகளை மேம்படுத்துவதன் மூலம் இலங்கையினால் சுமார் 3 அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். ஆகவே கஞ்சா ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக அண்மைய நாட்களில் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பரவலாக கலந்துரையாடப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படும் அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளதா? பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படும் அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கனியாண்டை கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் 100 என்ற ஒதுக்கு பற்றாக்குறையே இதற்கான காரணம் என அந்த சங்கத்தின் தலைவர் WS பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளதன் காரணமாக அதிகரித்த கொடுப்பனவு செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இதன் காரணமாக நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் 100 ஒதுக்கம் போதுமானதாக இல்லை என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் WS பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல ஆதரவு வழங்குவோம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ டானியக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவதானம் செலுத்தியுள்ளார். நாட்டு மக்களுக்கு பாராளுமன்றம் மீது நன்மதிப்பு கிடையாது. ஆகவே பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல ஆதரவு வழங்குவோம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ டானியக்கார தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளின் இணக்கப்பாட்டுடன் தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதை தடுக்க பொதுஜன பெரமுடவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ச எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவை நாட்டு மக்கள் கடுமையாக வெறுக்கும் பின்னணியில் பொதுஜன பெரமுட தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற்றுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கம் கிடையாது. பொதுஜன பிரமுடவின் உறுப்பினர்களின் கடுமையான அழுத்தத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவால் 38 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையினை விஸ்தரிக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை வெறுக்கத்தக்கதாகும். அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணப்படவில்லை. பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு தேசிய சபை என்ற பாராளுமன்ற குழுவை அமைக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய சபையின் செயற்பாடுகள் குறித்து தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு அரசியல் கட்சிகள் குறிப்பிட்டுள்ள நிலையில் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவதானம் செலுத்தியுள்ளார். நாட்டு மக்களுக்கு பாராளுமன்றம் மீது நன்மதிப்பு கிடையாது, ஆகவே பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல ஆதரவு வழங்குவோம் என வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய முகவரமைப்புகளுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதி இன்று இலங்கை வருகிறார். ரோமில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய முகவரமைப்புகளுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதி சென்ட்ரின் பெக்கெயின் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இவர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து இலங்கையில் அமெரிக்கா மேற்கொள்ள உணவு உதவி திட்டங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்ய உள்ளார். அத்தோடு இலங்கையின் நலன்கள் தொடர்பில் அமெரிக்கா கொண்டுள்ள உறுதிப்பாடு மற்றும் இலங்கையுடனான நீடித்த பங்காண்மை ஆகியவற்றினை மீள வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட உள்ளார். சென்டி மெக்கெயின் நாட்டில் தங்கியிருக்கும் நாட்களில் கொழும்பில் முக்கிய அரசு தலைவர்களை சந்திக்க உள்ளார். குறித்த சந்திப்புகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் இணைந்து மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள், விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் சமூக அமைப்புகளுக்கு விஜயம் செய்து அமெரிக்க அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்பட்ட மனிதாபிமான உதவி திட்டங்களூடாக நிவாரணம் பெற்றவர்கள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துபவர்களுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாம்பல் தீவு மற்றும் நாயாறு, நந்திக்கடல் உள்ளிட்டவை வன பாதுகாப்பு வளையங்களாக்கப்பட்டுள்ளதா? திருகோணமலை மாவட்டத்தின் சாம்பல் தீவு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு, நந்திக்கடல் உள்ளிட்ட பகுதிகளை வன பாதுகாப்பு வளையங்களாக அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. விவசாய, வன ஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த அமரவீரா இதனை தெரிவித்தார். அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பல்வேறு மனித நடவடிக்கைகளால் நாயாறு மற்றும் நந்திக்கடல் குளங்கள் மாசுபடுவதாகவும், ஏராளமான கழிவுகளால் குளங்கள் நிரப்பப்படுவதாகவும், சதுப்பு நிலங்கள் மற்றும் குளத்தை சார்ந்த உயிரினங்கள் அழியும் அபாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த 2 தடாகங்களையும் பாதுகாப்பதற்கான உண்மைகளை ஆய்வு செய்ய விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சர் தீர்மானித்ததுடன் 2 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். டிசம்பர் ஆகும்போது நாட்டு பிரச்சினைகள் தீர்ந்திருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்தாலுத்கமகே தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மொட்டுக்கட்சி ஆட்சி எதிர்காலத்தில் மலரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்தாலுத்கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கூட்டம் மற்றும் டாமல் ராஜபக்ச தலைமையில் நேற்று கண்டியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் என்பன நடைபெறுவதற்கு இன்னும் காலம் உள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அடுத்த வருடம் மாற்றில்தான் நடைபெறும். டிசம்பர் ஆகும்போது நாட்டு பிரச்சினைகள் தேர்ந்திருக்க மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பொட்டுக்கட்சி அரசாங்கம் எதிர்காலத்தில் உருவாகும் என மஹிந்த ஆனந்தாலுத்கமகே தெரிவித்துள்ளார். களத்துறையில் 7 மாணவர்கள் டொஃபி இனிப்பு வகையொன்றை சாப்பிட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களத்துறை புலத் சிங்கள கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் 7 மாணவர்கள் டொஃபி இனிப்பு வகையொன்றை சாப்பிட்ட நிலையில் அகலவத்தை பிம்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் மத்திய அட்சியர் பமிலா டிசாந்து தெரிவித்துள்ளார். மேலதிக வகுப்பு ஒன்றில் பங்கேற்ற 5ஆம் வகுப்பு மாணவர்கள் குழு ஒன்று கடையொன்றில் ஒரு வகையான இனிப்பு டொஃபியை வாங்கி உட்கொண்ட நிலையில் திடீரென நோய்வாய்ப்பட்டு 7 பேர் அகலவத்தை பெம்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 10 முதல் 12 வயதுடைய 7 சிறுவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் சிறுவர்களின் உடல் நிலைமை மோசமடையவில்லை எனவும் பெம்புர வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு மருதானி டீம்ஸ் வீதியில் சோசலிச இளைஞர் சங்கம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மருதானி டீம்ஸ் வீதியின் சோசலிச இளைஞர் சங்கம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது 2 பௌத்த பிக்குகள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 84 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகிலிருந்து டீம்ஸ் வீதி ஊடாக மருதானி நோக்கி சென்று ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்துவதற்காக சுகாதார அமைச்சிற்கு முன்பாக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகத்தை மேற்கொண்டனர். திருகோணமலையில் துறைமுக அதிகார சபை கூட்டுறவு வங்கியின் நிகழ்வு நடைபெற்றது. திருகோணமலையில் துறைமுக அதிகார சபை கூட்டுறவு வங்கியின் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை அமைப்பாளரும் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான அருண் ஹேமச்சந்திரா பங்கேற்றார். இதன்போது தரமைந்த புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலையில் இருக்கின்ற 2 பிரதானமான நிறுவனங்கள் இந்த ஹாபட்டோனே சார்ஜஸினை வழங்கவில்லை. இதன் மூலமாக 16 மில்லியன் ரூபாய்கள் துறைமுக அதிகார சபைக்கு நட்டம் ஈட்டப்பட்டிருக்கின்றது. பல்வேறு தட்டுப்பாடுகள் இருந்தாலும் இன்று வரை இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 16 மில்லியன் டாலர்களை அறவிடுவது தொடர்பாக ஆகவே நிர்வாக சீர்கேடுகள் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றத்தின் மூலமாக ஒரு சிறப்பான நாட்டினை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். பொருளாதார நெருக்கடி அதிகரிக்க 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 போதைப் பொருள் பாவனையும் அதிகமாக காணப்படுவது என்பது நாங்கள் கண்ணூடாக காணக்கூடிய முடியும். பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் கிளர்த்து எழுந்துவதை தவிர்ப்பதற்காகவும் அந்த ஆட்சியாளர்களினால் திட்டமிட்டு இந்த போதைப் பொருள் பாவனை என்று சொல்லப்படுவது சமூகத்தில் ஊக்குவிக்கப்படும். முந்தி நாங்கள் பாடசாலைக்கு செல்லும் கால பகுதியில் போதைப் பொருள் என்கின்ற இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஒரு பயம் உண்டு. ஆனால் இன்று மிகவும் சர்வசாதாரணமாக சந்து பொந்துகள் எல்லாம் இந்த போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இதுவரையில் ஏற்படுத்தப்படவில்லை. இவற்றை தடுப்பதற்காக ஏற்படுத்த போவதும் இல்லை. எல்லா விதமான பொருட்களுக்கும் இன்று நாங்கள் கையேந்திய ஒரு நிலைமையில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகில் பல்வேறு நாடுகள் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றன, உண்மை. ஆனாலும் இவ்வளவு வளங்களையும் வைத்துக் கொண்டு எந்த ஒரு நாடும் இவ்வாறான மோசமான நிலைக்கு முகம் கொடுக்கவில்லை. இன்று மனிதர்களை நாங்கள் ஏற்றுமதி செய்துதான் இந்த நாடு இன்று பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. உலகில் எந்த ஒரு நாடாவது மனிதர்களை ஏற்றுமதி செய்து உழைக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு ஒரு போதும் விமோசனம் இருக்க முடியாது. கடந்த 74 வருடங்களாக இந்த நாட்டினை இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்கள் தான் எந்த விதமான திட்டமிடப்பட்ட பொருளாதார கொள்கையும் இருக்கவில்லை. இந்த மண்ணினை நாங்கள் மண்ணாக ஏற்றுமதி செய்யும் பொழுது கிடைக்கும் லாபத்தினை விட இதில் எந்த விதமான ஒரு மதிப்பு கூட்டலினை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னால் அந்த மதிப்பு கூட்டலின் மூலமாக பெறப்படும் லாபம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். நாங்கள் மதிப்பு கூட்டலினை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான விலை மதிப்பானது பல மடங்கு அதிகரிக்கின்றது. 1 மெட்ரிக் டோனுக்கு $500 நமக்கு இல்மனைட்டிற்கு வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் நாங்கள் மதிப்பு கூட்டி இன்னும் ஒரு வடிவில் நாங்கள் அதனை ஏற்றுமதி செய்திருப்போம் என்று சொன்னால் $7,500 நமக்கு அந்நிய செலாவணி இந்த நாட்டிற்குள் வந்திருக்கு. திலீபனின் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுக்கு ஆதரவளிக்குமாறு அனைத்து கடற்றொழிலாளர்களையும் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஆனா அன்னராசா அழைப்பு விடுத்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுக்கு ஆதரவளிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைய தினம் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஆனா அன்னராசா அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு கோரி இந்திய அரசிடம் கோரிக்கைகளை முன்வைத்த தியாக தீபம் திலீபன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்து உயிர்கொடை வழங்கிய நாள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை 35வது ஆண்டாக முன்னெடுக்கப்படுகிறது.
இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு ஆதரவளிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அழைப்பு விடுகின்றோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஆனா அன்னராசா குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் மகளிர் கமக்கார அமைப்பின் அங்கத்தவர்கள் 50 பேருக்கு விவசாய உள்ளீடுகள் வழங்கப்பட்டது. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் கிராம சேவையாளர் பிரிவின் கிருஷ்ணபுரம் மகளிர் கமக்கார அமைப்பின் அங்கத்தவர்கள் 50 பேருக்கு விவசாய உள்ளீடுகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் ரஹமா நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் அயன்குளம் கமக்கார அமைப்பின் தலைவர் கிருஷ்ணபுரம் மகளிர் கமக்கார அமைப்பின் தலைவர் செயலாளர்களுடன் அதன் அங்கத்தவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி திட்டம் தற்போது நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விவசாயிகள் தம்மை பாதுகாப்பதுடன் கிராம பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இது குறைந்தது கால் ஏக்கர் ஆடிகள் பயிரிடுதல் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடன் இணைந்த உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். யாழ்ப்பாணத்தில் அதிகளவு போதைப்பொருளை எடுத்துக்கொண்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிகளவு ஹெரோயின் போதைப்பொருளை எடுத்துக்கொண்ட நபர் நேற்று உயிரிழந்துள்ளார். பண்டத்திருப்பு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒருவரை நேற்று அதிகாலை உயிரிழந்தார் என இளவாலை போலீசார் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர் ஹெரோயின் போதைப்பொருளை அதிகளவில் பயன்படுத்திய நிலையில் உயிரிழந்துள்ளார். மருத்துவ பரிசோதனையிலும் அவரது உயிரிழப்புக்கு ஹெரோயின் போதைப்பொருளை அதிகளவு எடுத்துக் கொண்டமையே காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் உயிரிழந்த நபர் கூலிக்காக ஹெரோயின் போதைப்பொருளை விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேசத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக காரைநகர் பிரதேச சபை தவிசாளர் கான பாலச்சந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேசத்தில் வெளியிடங்களிலிருந்து வர்த்தக நடவடிக்கைகளுக்கு வருவோரால் திருட்டுகள் மேற்கொள்ளப்படுவதாக காரைநகர் பிரதேச சபை தவிசாளர் கான பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காரைநகர் பிரதேசத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதன் காரணமாக காரைநகர் பிரதேசத்திலிருந்து வெளியேறி செல்லும் சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் பிரதேச செயலரின் ஒத்துழைப்புடன் கடற்படையினரால் பரிசோதனை செய்யப்படுகிறது. காரைநகர் பிரதேசத்தில் அண்மைய நாட்களில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் வெளியிடங்களிலிருந்து வர்த்தக நடவடிக்கைகளுக்காக காரைநகர் பிரதேசத்திற்கு வருவோரால் முன்னெடுக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. அதாவது பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்க வருவோரால் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் முன்னெடுக்கப்படக்கூடும். எனவே இதனை தடுக்கும் முகமாக காரைநகர் பிரதேசத்திற்குள் வியாபார நடவடிக்கைகளுக்கு வருவோர் காரைநகர் பிரதேச சபையிடம் உரிய அனுமதியை பெற்று அதற்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்த பின்னரே வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்ற நடைமுறை விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. காரைநகர் கசூரினா கடற்கரையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியுடன் மதுபோதையில் தவறாக நடந்து கொண்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவமானது காரைநகர் பிரதேச சபையினால் தடை செய்யப்பட்டுள்ள கோவளம் கடற்கரை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கசூரினா கடற்கரை பகுதியானது ஒரு சுற்றுலா தலமாக காரைநகர் பிரதேச சபை மேற்பார்வையின் கீழ் பாதுகாப்பு மற்றும் சகல வசதிகளுடனும் சிறப்பாக சுற்றுலா நடவடிக்கைகளுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இவ்வாறான ஒரு இழிவான செயல் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கோவளம் கடற்கரை பகுதி பிரதேச சபையினால் அவ்விடத்திற்கு செல்லவோ அல்லது குளிப்பதற்கோ தடை செய்யப்பட்ட பகுதி என்பதுடன் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயமாகும். இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோர் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கடற்படை மற்றும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாவண்ணம் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை பிரதேச சபை தவிசாளர் என்ற ரீதியில் முன்னெடுத்துள்ளேன். பத்திரிகைகளில் குறித்த சம்பவமானது கசூரினா கடற்கரையில் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. ஆனால் குறித்த சம்பவமானது கோவளம் கடற்கரை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அவ்விடத்தில் போலீசாரின் பிரசன்னமோ கடற்கரையின் பிரசன்னமோ காணப்படுவதில்லை. இதன் காரணமாகவே மதுபோதையிலிருந்த 10 மேற்பட்ட இளைஞர்களால்
குறித்த சம்பவம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாம் என காரிநகர் பிரதேச சபை தவிசாளர் காணா பாலச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பின உலக செய்திகள். சீன ஜனாதிபதி வேட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டின் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அரசு ஊடகமோ இந்த விடயம் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலை வழங்கவில்லை. ஜி ஜின்பிங் சமீபத்தில் உஸ்பெகிஸ்தானின் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கு அவர் பல நாட்டு தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2020 எல்லை மோதல்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேருக்கு நேர் சந்தித்தார். இந்நிலையில் ஜி ஜின்பிங் வீட்டுக்காவலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பல டுவிட்டர் பயனர்கள் பதிவிட்டுள்ளனர். சிலர் இது ஒரு ராணுவ சதி என்றும் ராணுவ வாகனங்கள் ஏற்கனவே தலைநகர் பெய்ஜிங்கை நோக்கி நகரத் தொடங்கியதாகவும் தெரிவித்தனர். இதற்கிடையில் ஜி ஜின்பிங்கை பிஎல்ஏ தலைவர் பதவியிலிருந்து சிசிபி மூத்தவர்கள் நீக்கியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக வதந்திகள் பரவியுள்ளதாகவும் அமெரிக்காவில் வசிக்கும் சீன மனித உரிமை ஆர்வலர் ஜெனிஃபர் ஜெங் ட்விட்டர் செய்துள்ளார். நேற்று பெய்ஜிங்கில் எந்த வணிக விமானங்களும் பறக்கவில்லை என தெரிவித்த ட்விட்டரில் அறிக்கைகள் உள்ளது. சில சீன நிபுணர்கள் சமூக ஊடகங்களில் வெளியான கடிதங்களுக்கு அப்பால் இன்னும் சதி புரட்சியான எந்த அறிகுறியும் இல்லை என கூறுகின்றனர். சீனாவின் நிபுணரான ஆதில் பிரான் ஜி ஜின்பிங் உஸ்பெகிஸ்தானிலிருந்து திரும்பிய பிறகு தனிமைப்படுத்தலில் இருக்கக்கூடும் என கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் சீனா 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு மரண தண்டனை விதித்ததை அடுத்து ஜி ஜின்பிங்கின் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள ஊகங்கள் வந்துள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 அமைச்சர்களும் மற்ற 4 அதிகாரிகளும் ஒரு அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. ஜி ஜின்பிங் 3வது முறையாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அடுத்த மாதம் அரசியல் கூட்டத்திற்கு முன்னதாக சீனாவின் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உயர்ந்த தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.